இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் பார்த்து கொண்டிருக்கும் தமிழ் சமுதாயத்திற்கு என்னுடைய வணக்கம். வணக்கத்தை தொடர்ந்து மனதார்ந்த நன்றிகள் தமிழக அரசிற்கும், இந்த விழாவினை துவக்கி வைத்து சிறப்பு செய்த துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர்களுக்கும், சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும். இந்த மணிமண்டபத்தை ஒரு குறுகிய காலத்தில் மிக சிறப்புற செய்த பொதுப்பணித்துறை நிறுவனம், அதை சார்ந்த அலுவலர்கள் எல்லோருக்கும், இது சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் என்னுடைய நன்றி, தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் நன்றி. இங்கு எல்லோரும் பேசியது போல சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், வேற்றுமைகளுக்கு அப்பாற்பட்டவர், எந்த அரசியலுக்கும் அவர் உட்பட மாட்டார். இந்த மணிமண்டபம் ஒரு சிறிய குறியீடு தானே தவிர, தமிழக மக்களின் 7 கோடி மனக்கோயிலிலும் அவர் வீற்றிருக்கிறார். முக்கியமாக இந்த இளைய தலைமுறை நடிகர்கள் பலவிதமான நடிப்புகளை கையாள்கிறார்கள். என் வயது சார்ந்தவர்கள் அத்தனை பேரிலும், மக்கள் திலகம், எம்ஜிஆர் அவர்களின் ரசிகர்கள் கூட ஐயா சிவாஜி கணேசன் அவர்களை தங்களுடைய மனக்கோயிலில் வைத்திருப்பார்கள். தமிழ் சினிமாவை பாடிக்கொண்டிருந்த தமிழ் சினிமாவை பேசக்கூடிய சினிமாவாக, நடிகர்கள் நடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய இலக்கணத்தை கொண்டு வந்து திணித்தார் சிவாஜி ஐயா அவர்கள். அவருக்காக இந்த மணிமண்டபம் கட்டப்படுவது மிக சிறப்பாகும். நான் மிக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. மீண்டும் இவ்விழாவினை சிறப்பிக்க வந்த அத்தனை நண்பர்களுக்கும், முக்கியமாக இந்த பிரபு சார் அடிக்கடி போன் பண்ணுவார். இங்கெல்லாம் நாங்கள்லாம், நான் விஷால் கார்த்தெல்லாம் உட்காந்து பேசும்போது, அது அவருடைய ஃபேமிலி அல்ல, சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் 7 கோடி அங்கத்தினர் கொண்ட மிக குடும்ப, மிக பெரிய குடும்பத்தின் தலைவர் அவர். எங்களுக்கெல்லாம் அப்பா மாதிரி தான், அவர் கூட போய் பேசும்போது அப்பான்னு தான் கூப்பிடுவோம், மனதார. ஆக இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த, துவக்கி வைத்து சிறப்பித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், அமைச்சர் பெருமக்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்க. டாமிட், பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.